வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க உத்தரவு மறக்காம பாருங்க உங்களுக்கு இதே போன்ற பல திட்டங்கள் பல அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு அப்பதான் நான் டெய்லி போற வீடியோ உங்களுக்காக வந்து நெக்ஸ்ட் நீங்க சேர்க்கிற சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் டெய்லி வீடியோ பொறுத்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க ஸ்கிப் பண்ணி அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கடைசி உங்களுக்கு புரியாமலே போயிடும் வீடியோக்களை இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால எல்லா மாநிலங்களும் நம்மளுக்கு முழு ஒடுங்கு பிறப்பிச்சு வந்துட்டுருக்குங்க எந்தெந்த மாநிலங்களில் முழு ஒடுங்கு கொண்டு வராங்களோ அந்தந்த மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு கம்மியா இருக்குன்னு இப்போ இருக்கிற நிலவரம் சொல்லிட்டு வந்துருக்குங்க அந்த மாதிரி பட்சத்தில் நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முழு ஒடுங்கு பிறப்பிச்சுக்கோங்க இப்போ இருக்கிற நம்மளுக்கு கடுமையான முறையில் யாரும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத காவல்துறையினருக்கு நம்மளோட முதல்வர் மு க கடும் எச்சரிக்கைகள் விடுத்து வந்துட்டுருக்குங்க அதே போல் தான் இன்னொரு மாநிலங்கள் நம்மளுக்கு வறுமை கோட்டைக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகை வழங்க பார்த்தலாம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் நிவாரண நிதியாக வழங்க ஹரியானா அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளது ஹரியானா உள்துறை அமைச்சர் அணில் விஜய் இன்று ஏழை குடும்பங்களுக்கு மிகவும் தேவையான இந்த நிதி நம்மளுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லியிருக்கங்க அது மட்டுமே இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு அவரின் வாழ்வாதாரம் நின்று விட்டாமல் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த ஐந்தாயிரம் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னா அந்த ஐந்தாயிரம் நம்மளுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க பொறுத்தா இருக்கங்க அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள நபர்களுக்கு கொடுக்க பொறுத்தா இருக்குங்க மேலும் அவர்கள் கொர்னோவருக்கு மத்தியில் தனிமையில் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கங்க அதாவது கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு தனிமையில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமாக அறிவிப்பு இருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் அவர்கள் பல சிரமங்களை எதிர்கொள்கிறாங்க அது மட்டுமே இல்லாமல் அவங்க வந்து பல சிரமங்களை எதிர்கொண்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நம்மளுக்கு யார் தெரிக்கிறனு பார்த்தீங்கன்னா அணில் அப்படின்றது முக்கியமாக வந்து ஒரு அறிவிப்பாக தெரிவிச்சிருந்துருக்கோங்க அது மட்டுமே இல்லாமல் ஹரியானாவில் கொரோனா ஊரடங்கு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வாரம் நீடிக்கப்படுதுன்னு சொல்லிருக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹரியானா மாநிலங்களில் திரும்புக்கு கொரோனா பாதிப்புனால திரும்ப ஊடகம் நீடிக்கப்பட்டிருக்காங்க நேற்று இரவு வெளியீட்டுள்ள நீடிக்கப்பட்ட ஊரடங்கின் புதிய கட்டுப்பாடுகளின் மூலம் திருமணங்கள் தகனம் மற்றும் இறுதி சடங்குகள் எல்லாமே பதினாமுளுக்கு உட்பட தூக்க நிகழ்வுகள் பதினோருக்கும் மேற்பட்ட நபர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிருக்கோங்க அதுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதிகபட்சமாக பதினோரு நபர்கள் வீட்டில் இருந்து நம்மளுக்கு செல்ல சொல்லிருக்காங்க எல்லா நிகழ்வுக்குமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட பதினோரு நபர்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னா அம்மாநில அரசு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பிட்டு இருக்காங்க ஓகே இந்த வீடியோ மூலமா நீங்க கன்ஃபர்மா எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் கொடுங்க மறக்க மாதிரி ஷேர் பண்ணுங்க மேலும் பல வீடியோக்கு கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்